ஷிஃபா மருத்துவமனை சார்பில் உலக இருதய தின விழா நடைபெற்றது. ஷிஃபா மருத்துவமனை சார்பில் உலக இருதய தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் உலக இருதய தின விழிப்புணர்வு பேரணியும் கையெழுத்து இயக்க வாகன பிரச்சாரமும் காவலர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெற்றது. விழாவிற்கு ஷிஃபா மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் ஹாஜி எம்கேஎம் முகமது ஷாஃபி தலைமை தாங்கினார். விழிப்புணர்வு பேரணியையும் வாகன பிரச்சாரத்தையும் பாலை ஆய்வாளர் திருப்பதி கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு பேரணியானது பாலை லூர்துநாதன் சிலை வழியாக அரசு அருங்காட்சியகம் வரை நடைபெற்றது. பேரணியில் கலந்து கொண்ட ஷிஃபா மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர், ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்களை அரசு அருங்காட்சியகத்தின் காப்பாட்சியர் சிவசத்தியவள்ளி வரவேற்றார். உலக இருதய தின சிறப்பு செய்தியை ஷிஃபா மருத்துவமனையின் இருதய நிபுணர் டாக்டர் கிரீஷ் தீபக் வழங்கினார். நிறைவாக மருத்துவ இயக்குநர் டாக்டர் முகமது அராபத் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஷிஃபா மருத்துவமனையின் மார்க்கெட்டிங் மேலாளர் சுதர்சன் ஐசக், களப்பணியாளர்கள் ஆண்ட்ரூ ஜபா, வீரகுமார், ஜானகிராம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். உலகத்தில் கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய உயிரிழப்புல 31% இருதய நோயினால் நடந்துட்டு இருக்கு. ஆண்டுக்கு 1,80,00,000 மேல் உயிரிழப்பு இருதய நோயினால நடந்து கொண்டிருக்கு. நம்ம இருதயத்தை வந்து 4 விதமா தாக்கப்படுது. ஜெனட்டிக்கலி ஹெரிட்ரி வழியா வருது. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் என்னெல்லாம் சொன்னாங்க, எக்ஸசைஸ், அப்புறம் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன விஷயங்கள், அதுக்கப்புறம் சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல், இப்போ 4 சைட்ல இருந்தும் நம்ம இருதயத்தை வந்து தாக்கி கொண்டிருக்கு. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட் லைஃப்ல போயிட்டு இருக்கிறதுனால ஃபியூச்சருக்கு நோக்கி நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஏதாச்சும் பண்ணணுங்கிறதுல நம்ம ஓடிட்டு நம்மளோட இன்றைக்கு உள்ள சூழ்நிலையை நம்ம வீணடிச்சிடறோம். ஸோ இதை வந்து அனைவரும் கவனத்தில் கொண்டு இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் ஒரு 4 பேருக்கு பிரயோஜனம் உள்ள மாதிரி இந்த விஷயத்தை வெளியே தெரிவிக்கணும். அதை தான் எப்படி தெரிவிக்கிறோங்கிறது தான் இந்த 2021 தீம். ஆன்லைன் டெக்னாலஜி, டிஜிட்டல் ஹெல்த்தை வச்சு நம்ம மக்களுக்கு அனைத்து விதமான மக்களுக்கும் இன்ஃபர்மேஷன், அவேர்னஸ் அபவுட் ஹார்ட் ப்ரிவென்ஷன், மேனேஜ்மெண்ட் அண்ட் கேர், எப்படி வந்து தவிர்க்கலாம், எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், பிரச்சனை வந்தா அதை எப்படி சரி செய்வது, இது மூணும் அனைத்து விதமான மக்களுக்கும் தெரியணும். படித்தவங்க மட்டும் இல்லை, படிக்காதவங்களுக்கும் தெரியணும். இதை தெரிய வைக்கிறதுக்காண்டி தான் ஹார்ட்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி, ஸோ அது வழியாக எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகணும்னு சொல்லி தான் இந்த வருஷத்தோட தீம். இது எவ்வளோ சீப்பாக பண்ண முடியும்னா டிஜிட்டல் மூலியமாக பண்ண முடியும். இன்றைக்கி வந்திருக்க ஒவ்வொருத்தட்டையும் ஃபோன் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டை வேர்ல்டு ஹார்ட் டேன்னு சொல்லி நீங்கள் அனைவரும் ஷேர் பண்ணணும். உங்கள்கிட்ட இருந்து பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் போகும். ஸோ இதுபடியாக தான் இது வந்து மக்களுக்கு, நம்ம ஊரில் உள்ள மக்களுக்கு இது ஒரு பெரிய அவேர்னஸாக ஆகும். அதை நீங்கள் எல்லாரும் செய்யணும். அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிவா மருத்துவனுடைய இருதய பிரிவினுடையவர்கள், திருமணம் இருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவமனை ஊழியர்கள், கல்லூரியினுடைய மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், வைஸ் பிரின்சிபல், மருத்துவனுடைய மேனேஜர், அதிகாலையில் எழுந்திருப்பதன் மூலமாக ஹார்ட் அட்டாக் வராது என்று எங்களுடைய குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நேரம் அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணி வரை அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது. நம்முடைய மருத்துவமனை ஃபோன் பண்ணி நைட்டில் உள்ள ரிப்போர்ட்டை காலையில் கேட்கணும் சொல்லுவாங்க. கால 4 மணிக்கு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆச்சு. என்ன பேஷண்ட்டு? ஹார்ட் அட்டாக் பேஷண்ட். அந்த நேரத்தில் வந்து அந்த வரக்கூடிய நேரத்திலே நாங்கள்லாம் எழுந்திருச்சு, 4 மணிக்கு எழுந்திரு ஒரு ப்ரேயர் இருக்காங்க காலையில், அந்த ப்ரேயரை நாங்கள் பண்ணுவோம். அப்போ அந்த ப்ரேயரை பண்ணுகிற பொழுது இந்த ஹார்ட் அட்டாக் வருவது குறைந்து விடுகிறது அப்படியான ஒரு அறிவியல் பூர்வமான இது தகவல். இது
அப்படியான ஒரு காலை நேரத்தில் அன்னைக்கு நம்ம எல்லாம் அசம்பிளாகும் சொன்னால் எல்லாருமே 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு புறப்பட்டு வந்திருப்போம். மதியால் எழுந்திருப்பது உடல்நலத்திற்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிற விஷயம் முதல்ல எங்கே தெரிய வருகிறது. அப்புறம் நான் முந்தானால் இங்கே வந்திருந்தேன், மேடத்தை வந்து பார்த்துருந்தேன். இந்த இடத்துல வந்து இந்த ஸ்கூலில் தான் நான் ஃபஸ்ட்டு டு ஃபோர்த் வரைக்கும் படித்தேன். 7 ஹவர்ஸ் நம்ம இருந்தது. இப்போ சைல்டு ரிஜிஸ்டன் இருக்கு. என்னுடைய ஹாஸ்டல் வந்து இந்த பக்கம் வர டேங்க் எழுத்தாப்பில் ஒரு ஹாஸ்டல், அங்கே தான் தங்கியிருந்தோம். நானும் எங்கள் பெரியவங்க தங்கியிருந்தோம். எங்கள் பெரியவங்க ஜான்சன் ஸ்கூலில் படித்தாங்க, நான் இங்கே படித்தேன். அப்போ டெய்லி நாங்கள் இப்படி தான் போவோம். இந்த இடம்லாம் ஒரு முள் காடாக இருக்கும், யாருமே உள்ளே வர முடியாது. ஃபுல்லாக அந்த ரோடுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செடி முள் செடியாக வளர்ந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் இருக்கும். வீடுகள்லாம் அப்போ கிடையாது, அதுதான் கொஞ்சம் வீடு வந்தது. இப்படி ஒரு முள் காடாக இருந்த ஒரு இடத்த நம்முடைய இந்த நிறுவனத்தில் இந்த பிசிசியுடைய பொறுப்பாளராக இவர் வந்த பிறகு மிக அருமையாக இங்கே மாற்றிருக்காரு. நம்ப முடியல, திருநெல்வேலியில் தான் இருக்குமா இது, வேற எந்த ஊரில்? ஏன்னா திருநெல்வேலியில் இப்படி ஒரு லொக்கேஷன் நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ அழகான ஒரு ஏற்பாடு, ஒரு ரம்மியமான சூழ்நிலை. எல்லா நிகழ்ச்சிகளும் கொடுப்பாங்க அப்படின்னா ஈவினிங் நிகழ்ச்சி நிறைய நடத்தலாம். இங்கே எஜுகேஷன் விஷயமாக, மெடிக்கல் விஷயமா, எல்லா பொது நிகழ்ச்சிகளையும் இங்கே மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் நடத்தலாம். பொதுமக்களை உள்ளே கொண்டு வரலாம். ரொம்ப அருமையான ஒரு ஏற்பாடு செய்து அவர்களுக்கு முதல் நம்ம நன்றி சொல்லணும். முதலாக நாங்கள் வருவோம், அந்த வழியாக வந்து அங்கே ரோட்டு மேலே இருந்து அங்கே வாசலுக்கு வெளியே இருந்து முடிச்சுட்டு போயிடுவோம். உள்ளே கூட எங்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. எங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ உள்ளே பார்த்தோம் முந்த நாள், உள்ளே ரொம்ப அருமையான அமைப்பு, எல்லாம் கல்லால் கட்டப்பட்டது. வீரபாண்டியன் கட்டபொம்மனுடைய தம்பி ஓமத்துறை இங்கே தான் ஜெயிலில் வைக்கப்பட்டிருந்திருக்காங்க. இது ஒரு ஜெயிலாக இருந்திருக்க ஒரு பகுதி. அங்கே ஒரு வீடியோ ஷோ காட்டுறாங்க, ரொம்ப அருமையான ஷோ. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு நம்ம எல்லோரும் இருந்து உள்ளே போய் இந்த மியூசியத்தை ஃபுல்லாக பார்வையிட்டுட்டு அந்த ஷோவையும் பார்க்க முடியுமான்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தேசப்பற்றை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் இது. ஒரு மகிழ்ச்சியான இடம் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இந்த இதய தினத்தோட இந்த நிகழ்ச்சியை நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. டாக்டர் நிறைய சொன்னாங்க, கிறிஸ்தி பக் பேசுறது சொன்னாங்க, புகைப்பிடிப்பது உடலுக்கு கேடு, மது இருந்தது உடலுக்கு கேடு. எல்லாருக்கும் தெரியும் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்துற பழக்கம் எப்போ வரும்னு சொன்னால் 40 வயசுலேயே சின்ன பையனாக போய் ஆரம்பிக்கிறது தான். யாராவது 40 வயசு 50 வயசு சிகரெட் வாங்கி குடிக்கிற பழக்கம் இருக்காது, குடிக்கிற பழக்கம் இருக்காது. இந்த பழக்கம் ஆரம்பிக்கிறது வந்து இளமையில் தான் ஆரம்பிக்கும். கல்லூரி பருவத்தில், ஸ்கூல் பருவத்தில் இந்த சினிமா இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்மோக் பண்ணுறது, 4 பேர் சேர்ந்து எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணுறது, இந்த மாதிரி காரியெல்லாம் ஆரம்பிக்கிறது வந்து அந்த சின்ன வயசில். அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து முக்கியமாக இது நமக்காக நிகழ்ச்சி தான். இது இதை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் இதை தெரிஞ்சுக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும். அதன் மூலயமா நமக்கு நம்ம ஆரோக்கியத்தை பேரணும். இந்த நர்சிங் படிக்கிறீங்க பிள்ளைங்கள்லாம் நர்சிங் ஸ்டாஃப்லாம் இருக்கோம், நம்ம எல்லாம் மருத்துவ துறையில் இருக்கோம். இதெல்லாம் ஒரு இராணுவ வீரனுக்கு இணையான ஒரு துறை. இது எப்படி ஒரு இராணுவ வீரன் நாட்டை பாதுகாப்பதற்காக பெரிய முயற்சி எடுத்து போராடி கொண்டு இருக்கிறானோ அதே போல் மக்களுக்கு நோயை எதிர்த்து போராடுவதற்கான பங்கு நமக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்போ நம்ம வந்து நோய் வராமல் தடுப்பதற்கான எல்லா முயற்சியும் நம்ம மேற்கொள்ள வேண்டும். பாக்கடங்களில், ஊரில், நம்ம கிராமத்தில் சுகாதார சீர்கேடு இருக்குது, சரியாக இல்லை, கிருமிகள் தொந்தரவு இருக்குது, மக்கள் நோயிலிருந்து பாதுகாக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்து நம்ம ஊரில் நம்ம செயல்படுத்தணும். கலைச்சி கொண்டு போய் மருத்துவமனை காட்டணும். இன்றைக்கு அரசு மருத்துவமனை மிகப்பெரிய அளவில் இருக்குது, எல்லாருக்கும் தனியார் மருத்துவமனை வர முடியாது. ஊரில் யாராவது முடியலையா, நம்ம வேலைக்கு வரும்போது அல்லது படிக்க வரும்போது அவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம மருத்துவமனை கைட் பண்ணணும். அந்த மாதிரி புதுசாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பத்தில் கொண்டு வரணும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். சிவசத்தியவல்லியை பத்தி சொன்னாங்க சாரு, காப்பாட்சியரை பத்தி. முள்ளுக்காடா இருந்துச்சு இந்த இடம், அது முல்லை மணக்கும் தோட்டமாக மாற்றியவர் நம்ம காப்பாட்சியர். கைத்தட்டு ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் அடிஷனல் காப்பாட்சியராக பொறுப்பேற்றிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணாக இருந்து நமது மன்னுக்கு சொந்தக்காரி, நல்ல முகவரியில் மிகச்சிறந்த முறை நிர்வாகத்தை நடத்தி வரக்கூடிய வகுப்பிற்குரிய காப்பாட்சியர் அவர்களை உங்கள் மத்தியில் சுட சுட பேசும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அப்படின்னா அவர்களுக்கு தெரியும், ஏன்னா வெயிலில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால டாக்டர்ஸ், சீஃப் டாக்டர் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க.
கால ஓட்டத்தின் மாற்றங்கள்லாம் நம்ம அதை எல்லாத்தையுமே மறந்துட்டு தொலைத்துட்டு வந்துட்டோம். அதனால தான் இந்த இன்றைக்கு வந்து நிறைய நோய்கள் பெருகி கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஈவன் கொரோனா கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நமது பழமையின் பெருமையை நம்ம அங்கங்கே தொலைத்து விட்டு வந்துட்டு இருக்கோம். வாழ்க்கை வந்து ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கு. ஸோ அடுத்த ஜெனரேஷனுக்காண்டி நம்ம வந்து அடுத்த நூற்றாண்டை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கப்போ இந்த பழமையை மறந்து விட்டு ஓடிக்கொண்டு இருக்கோம். ஸோ நம்ம டாக்டர் சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நமக்கு முன்னாடியே காலையில் எழுகிற பழக்கம், காலையில் சாமி கும்பிடுற பழக்கம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகளாக இன்று பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கு. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளை முன்னோர்கள் சொல்லிட்டு போன நிறைய விஷயம் வந்து இன்னைக்கு சயின்டிஃபிக் வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத வந்து வெளிநாடுகள்லேருந்து சொல்கிறப்ப தான் நமக்கு அதோட முக்கியத்துவம் தெரியுது. ஏன்னா நம்ம வந்து நம்ம முன்னாடி நம்ம ஆட்சி சொன்னால் கேட்க மாட்டோம், ஒரு டாக்டர் சொன்னால் தான் கேட்போம். ஸோ அந்த ஒரு நிலையிலேருந்து நம்ம மாறணும். நமது உணவு பழக்க வழக்கங்களில் நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு வந்துடுச்சு. தயவு செஞ்சு அதுலேருந்து பேக் டு அந்த பழைய ஹெரிட்டேஜ் விஷயங்களுக்கு போய் சேரணும். ஸோ அடுத்த ஜெனரேஷன் நீங்கள் தான், உங்களுக்கு இதோட முக்கியத்துவங்கள் தெரிந்தால் மட்டும்தான் இதை பத்திரமாக அடுத்த எதிர்காலம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். த ஹார்ட் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் எல்லாத்துக்குமே ஹார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் முக்கியமானது சொல்கிற இடங்களில். ஸோ அதனால் இந்த ஒரு நல்ல நிகழ்வில் நீங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் நீங்கள் இந்த நிகழ்வை நடத்திட்டு இருக்கீங்க. பட் எங்கள் வாசலோடையே முடிச்சுட்டு போயிடுற ஒரு, ஏன்னா எங்களுக்கும் இட பற்றாக்குறை. இவ்வளோ பேர் உட்காரணும்னா அருங்காட்சியகத்தில் இடம் இல்லை. அங்கே அரும்பொருட்களும் கற்சிலைகளுக்கும் மட்டுமே இடம் இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் உருவாக்கணும்னு நினச்சி நாங்கள் உருவாக்கியிருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த அரங்கே நிறைஞ்சிருக்கு, பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.